சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சியில் பல குடும்பங்களை சேர்த்து வச்சு மக்கள் மனசில் பயங்கரமான பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இவங்க கிட்டத்தட்ட 30 படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க முதல்ல நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல், அதுக்கப்புறம் பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் இயக்குனர் மிஷ்கின் இயக்கின யுத்தம் செய் அப்படின்ற படம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஒரு மொட்டை அடிச்சுட்டு வர ஒரு கேரக்டராக இவங்களை நடிக்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் படம் ஃபுல்லாக மொட்டையாக நடிச்சிருப்பாங்க. நம்ம சினிமா துறையில் நிறைய ஆம்பளை டேரக்டர்ஸை பார்த்துருப்போம், ஆனால் பொம்பளை டேரக்டர்ஸ் வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு டேரக்டர்னால் அது நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லலாம். இவங்க ஆரோகணம், நெருங்கிவா முத்தமிடாதே, அப்புறம் வீட்டு உரிமையாளர், அப்புறம் கடைசி அம்மானி அப்படின்னு நிறைய படங்களை வந்து தமிழ் சினிமாவில் இயக்குனாங்க. எப்படி வந்து சினிமாவில் நடிகையாக வந்து இவங்க வேறு லெவலில் பேர் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனராக வந்து மக்கள் மனசில் மிகப்பெரிய பேர் எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க என்னதான் விழுந்து விழுந்து நடித்து கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேர் கொடுத்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தாங்க. அந்த நிகழ்ச்சி மூலியமாக நிறைய பேட் கமெண்ட்ஸ் அண்ட் குட் கமெண்ட்ஸும் வாங்கிட்டு இருந்த இவங்க கிட்டத்தட்ட 1000 மேலே எபிசோடு பண்ணி மிகப்பெரிய சாதனையை படைத்தாங்க. அதை பற்றி உங்ககிட்ட கேட்கும்பொழுது என்னை பற்றி நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னால் ஒரு குடும்பமே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவே அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஊரில் இருக்கவங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்ச லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு அவங்க வீட்லேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க பொண்ணுக்கு வயிற்றில் மிகப்பெரிய வலி ஏற்பட்டிருக்கு, என்னடான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது தெரிஞ்சுது மிகப்பெரிய சீரியஸான ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களாம். எந்த அளவுக்கு அப்படின்னா அது கொரோனாவா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க, ஆனால் அது கொரோனா கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வயிற்றில் ஏற்பட்ட வலி வந்து ரொம்ப வித்தியாசமான வலி, இது மூலிமா அவங்களோட உடல் உறுப்புகள் நிறைய நம்ம இழக்கக்கூடும்னு சொல்லி எல்லாருமே பயமுறுத்தும் போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி என்னோட நம்பிக்கை மேலே நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு மறுபடியும் திரும்பி வருவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தாங்களாம். அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து ஜெயிக்கிற விதமாக இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட பொண்ணு முழுமையாக குணமடைஞ்சிட்டாங்களாம். இதை குறித்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைன்றது வரும், ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னோடய நம்பிக்கையும் கடவுள் மேலே இருக்க என்னுடைய அன்பும் தான் என்னோடய பொண்ணை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.